கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய உடலுக்கு தளபதி விஜய் அவர்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருந்தபோது அந்த இடத்துல தொண்டர்கள் செய்த இந்த ஒரு செயலால் பெரிய பரபரப்பும் நிலவிருக்கு அது மட்டும் இல்லாமல் மற்றொரு பக்கம் விஜயகாந்த் அவர்களுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு தளபதி விஜய் அவர்கள் செய்த இந்த ஒரு செயல்தான் சோஷியல் மீடியாவில் பெருமளவு பேசப்பட்டு வருது என்ன நடந்துச்சு அப்படின்றத நாம இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்கலாம் அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நேற்று நுரையீரல் அழற்சி காரணமாக காலமாகிட்டாரு இந்த ஒரு செய்தி திரையுலகினர் மற்றும் ரசிகர்கள் மத்தியில் பெருமளவு சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் நிறைய திரைப்பிரபலங்களும் தொண்டர்களும் இப்போ தொடர்ந்து அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு வராங்க அந்த வகையில் தான் நேற்று இரவு தளபதி விஜய் அவர்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக பொழுது தான் அந்த இடத்துல சுற்றி நின்ன தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாருமே போ வெளியே போன்னு கோஷமிட்டதுனால பெரிய பரபரப்பும் நிலவிருக்கு அது மட்டமல்லாம தளபதி விஜய் அவர்கள் விஜயகாந்த் அவர்களுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு அவருடைய முகத்தை ஏக்கமாக பார்க்கறதும் தொடர்ந்து அவருடைய கண்களில் கண்ணீர் இருக்கிறதையும் நம்மால பார்க்க முடிஞ்சது இந்த ஒரு வீடியோ காட்சிகள் பார்க்கும் பொழுது உண்மையாவே அவர் மேலே தளபதி விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு பாசம் வச்சிருந்திருக்காரு அப்படின்றது பார்க்கும் பொழுதே புரியுது அப்படின்னு நிறைய மக்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிட்டும் வராங்க அது மட்டும் இல்லாம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஷூட்டிங்கில் ரத்து பண்ணிட்டு இப்போ விஜயகாந்த் அவர்களுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக சென்னைக்கு வந்திருக்காரு இந்த நிலையில தான் அவர் கொடுத்த பேட்டியில் விஜயகாந்த் என்பவர் ஒரு மன உறுதி உள்ள ஒரு நபராக தான் நான் பார்த்தேன் அப்படின்னும் அது மட்டும் இல்லாம அரசியல் காலத்துல அவர் வந்து கண்டிப்பா நல்லா ஆளுமை செய்வாரு அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனா அவருடைய உடல் தேறி அவர் நல்லா வருவாருன்னு நினைச்சேன் ஆனா ரீசன்ட் டைம்ல நடந்த பொதுக்கூட்டத்தில் அவரை பார்க்கும் பொழுது உண்மையாவே கஷ்டமா இருந்துச்சு ஒரு நல்ல தலைவனை நம்ம இழந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி அவர் மக்கள் கிட்ட சொல்லிருக்காரு இந்த சோஷியல் மீடியால பெருமளவு பேசப்பட்டும் வருது அது இல்லாமல் இவருடைய உடலுக்கு தொடர்ந்து சோசியல் மீடியா நிறைய பேர் இரங்கல் தெரிவித்து வராங்க அந்த வகையில தான் நடிகர் சூர்யா அவர்கள் தெரிவித்திருந்தார் அதைத் தொடர்ந்து நடிகர் செந்தில் அவர்கள் தெரிவித்திருந்தாரு அது மட்டும் இல்லாமல் இவர் கூட நடித்த நிறைய நடிகர்கள் தொடர்ந்து அவங்களுடைய சோசியல் மீடியா பக்கங்கள்லையும் இரங்கல் தெரிவித்து வராங்க நேர்லேயும் நிறைய நடிகர்கள் வந்து அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க அந்த வகையில் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் வந்திருந்தார் அதுக்கப்புறம் மன்சூர் அலிகாந்த் வந்து வந்திருந்தார் இந்த மாதிரி பலரும் திரைத்துறையினர் அஞ்சலி செலுத்திட்டு வராங்க அரசியல் தலைவர்களும் தொடர்ந்து அஞ்சலி செலுத்திடும் வராங்க மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு விஜயகாந்த் அவர்கள் வந்து அசாத்தியமான ஒரு மன உறுதி உள்ள மனிதர் எப்படியோ வந்து அது உடல்நலத்தில் வந்து ஒரு தேடிட்டு வந்துடுவாருன்னு சொல்லிட்டு எல்லோரும் நினைச்சோம் ஆனால் சமீபத்தில் நடந்தால் அவங்க தேமுதிமுக அந்த பொதுக்குழுவில் அவரை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை கம்மியாகிடுச்சு அவர் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருந்திருந்தால் தமிழக அரசியலில் வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியாக நிகழ்ந்திருப்பார் தமிழ் மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணியிருப்பார் அந்த பாக்கியத்தை தமிழ் மக்கள் வந்து இருந்திருக்கும் அவங்க சாந்தி அடையின்ற